जय जगत्मादा बगलामुखी ओम ख्रीं बगलामुखी वरदे सर्वसौभाग्य प्रदायिनी समस्त भक्तानां सर्व अभीष्टं साधय साधय ख्रीं ओम स्वाहा। सनातन धर्ममागिय पंच महायज्ञानुष्ठानत्तिल मिगवुम मुख्यमान देवयज्ञम அந்த தேவயஜம் ஆகிய அக்னிஹோத்திர யாகம் என்னென்ன வரம் நமக்கு தருது, என்னென்ன வரம் நமக்கு கிடைக்கும், என்ன அனுகிரகங்கள் நமக்கு கிடைக்கும், அதை பற்றி தான் நம் போன வீடியோவிலே உங்களிடம் சொல்லிட்டு வந்தது. அதோட கண்டினியூஷன் தான் இது. அதாவது அக்னிஹோத்திர யாகம் துவாதசானுகிரக சித்திதாயகம் அக்னிஹோத்திர யாகம். அக்னிஹோத்திர யாகம் 20 அனுகிரகங்கள் நமக்கு தரப்பட்டதாகும். அக்னிஹோத்திர யாகம் இகபர சௌக்கியம் தரப்பட்டதாகும் என்று பகவத்கீதையிலே சொல்லியிருக்கிறது. இங்கே அது கொஞ்சம் விளக்கமாகவே சொல்லியிருக்கிறது பிரம்ம புராணத்தில். அது என்ன என்றால், ஒன்று ஆயுஷ், அந்த ஆயுஷ் என்று சொல்லப்பட்டது, ஆயுள் என்று சொல்லப்பட்டது. ஏற்கனவே சொன்னேன், 120 வயசு. அந்த 120 வயசில் கண்டங்கள் உண்டாகும் பொழுது நமக்கு மிருத்தி உண்டாக வாய்ப்புண்டு. அந்த கண்டங்களை அகற்றக்கூடிய பவர், அகற்றக்கூடிய சக்தி, தோஷங்களை மாற்றக்கூடிய சக்தி அக்னிஹோத்திர யாகத்துக்கு உண்டு என்று அர்த்தம். அதாவது நமக்கு பூர்ண ஆயுஷ் கிடைக்கும். அப்புறம் ஆரோக்கியம். ஆரோக்கியம் என்றால் ரோகங்கள் இல்லாத அவஸ்தை. ரோகங்கள் இருந்தால் அது மாறி போய்விடும், நமக்கு ஆரோக்கிய சித்தி உண்டாகும். இதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று வேதங்களில் மட்டுமல்ல ஆயுர்வேதத்திலேயும் சொல்லியிருக்கிறது. ரிகுவேதத்தோட உபவேதம்தான் ஆயுர்வேதம். அதுலேயும் சொல்லியிருக்கிறது உண்டு. அது கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அது புரியும். நான் அதை சொல்லி வருகிறேன். இப்போ ஆயுஷ், ஆரோக்கியம், அப்புறம் தனம். தனம் வேணும் இல்லையோ? தனம் இல்லாமல் எப்படி பூமியில் வாழ முடியும்? சாதாரணமாக ஆச்சாரியன்மாரெல்லாம் சொல்லுவாங்க, தனமா சே பணம் வேண்டாம் அப்படின்னு. அதெல்லாம் வெறும் நாடகம்தான். பணம் இல்லாமல் பூமியில் வாழ முடியாது, அதுவும் முக்கியமாக இந்த காலத்தில். அப்போ அந்த தனபாகிய யோகம் அக்னிஹோத்திர யாகத்தில் இருந்து நமக்கு கிடைக்கும். அப்புறம் பாக்யம். ஆயுஷும் ஆரோக்கியமும் தனமும் இருந்தாலும் பாக்யம் இல்லை என்றால் அதை அனுபவிக்க முடியாது. நிறைய ஜனங்கள் அப்படி இருக்கு, நிறைய காசு இருக்கும், எல்லாம் இருக்கும், பணம் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், ஆயுஷும் எல்லாம் இருக்கும், ஆனால் அது ஒன்றும் அனுபவிக்க முடியாத அவஸ்தையிலே இருக்கும். அப்போ அனுபவிக்க வேண்டுமானால், அதாவது ஆயுஷும் ஆரோக்கியமும் பணமும் இருந்தாலும் அது அனுபவிக்க வேண்டுமானால் நமக்கு பாக்யம் இருக்க வேண்டும். பாக்யம் இருந்தால்தான் இதெல்லாம் உண்டாகும். இதெல்லாம் உண்டாயால் கூட ஆயுஷும் ஆரோக்கியமும் தனமும் இருந்தாலும் அது நமக்கு அனுபவிக்க வேண்டிய, அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்க வேண்டும். அதுதான் பாக்யம் என்று சொல்லப்பட்டது. அப்புறம் அழகு. வேணுமோ வேண்டாமோ இல்லையா, ரொம்ப முக்கியமான விஷயம்தான் அழகு. இந்த அழகு உண்டாகப்பட்டதும் அக்னிஹோத்திர யாக பலன்தான். அழகு, அட்ராக்ஷன், அழகு அது உண்டாகும். ஆனந்தம், சுகம் வேறு, ஆனந்தம் வேறு. சில நாளில் உங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கும், சில காலத்தில், சில நேரங்களில் நமக்கு தெரியாமலே நம்ம சொல்லி இன்றைக்கி மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு அப்படி அனுபவம் வந்திருக்கா? இன்றைக்கி எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அது ஆனந்தம், தெய்வீகமான ஆனந்தம், அதுதான் அது மன சந்தோஷம். சிலவருக்கு இந்த காலத்தில் வந்து 60% ஆளுகளுக்கும் அந்த ஆனந்தம் கிடையாது. பணம் இருக்கும், பதவி இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனால் எப்பவுமே டென்ஷனாக இருக்கும். மன நிம்மதி, மனசுக்குண்டாகப்பட்ட, ஆத்மாவுக்குண்டாகப்பட்ட சந்தோஷம் அதுதான் ஆனந்தம் என்று சொல்லப்பட்டது. அது அனுபவித்தால்தான் அறியும், தெரியும், அந்த ஆனந்தம் கிடைக்கும். அப்புறம் நித்திய யௌவனம் அப்படின்னா மனசு எப்பவுமே இளமையாக இருக்கும். அது ரொம்ப பாக்கியமுள்ள ஒரு விஷயம்தான், அற்புதகரமான ஒரு விஷயம்தான். மனசு எப்பவுமே யங்காக இருக்கும், மனசுக்கு வயசாகாது. அதே மாதிரி உடம்பும் ரொம்ப வயசான மாதிரி ஒரு ஃபீலிங் வராது. ஆனால் உடம்புக்கு கொஞ்சம் அந்த நேரத்தில் இந்த ஏஜ் ஆகும்போது கொஞ்சம் ஃபீலிங்ஸ் வரத்தான் செய்யும், கொஞ்சம் வித்தியாசங்கள் தெரியத்தான் செய்யும். ஆனால் மனசு
எப்பவுமே செருப்பமாக இளமையாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு 65 வயசு 65 பிளஸ் ஆயிடுச்சு. ஆனால் என்னுடைய மைண்ட் எப்பவுமே ஒரு 24 வயசு உள்ள ஆளோட மைண்டு தான். வயசான ஆளுகளை பார்த்தா நான் அவரே மாமா என்றோ அண்ணா என்றோ பாட்டி என்றோ இல்லை. அப்போது அவங்க கேட்பாங்க, என்னை விட உன்னை பார்த்தா வயசு தெரியுது, ஏன் என்ன பாட்டின்னு கூப்பிடுறேன் அப்படின்னு. ஏனென்றால் எனக்கு என்னுடைய மனசு 24 வயசுக்கு வேல் 6 மாதம் கூட தாண்டி போகாது. நித்திய யௌவனம், இதுதான் நித்திய யௌவனம் என்று சொல்லப்பட்டது. இதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அப்போது நமக்கு மனசு எப்போவுமே செருப்பமாக இருக்க வேண்டும். அது ரொம்ப அபூர்வமாக இருக்கப்பட்ட ஒரு சித்தி தான். அது இதிலே கிடைக்கும், நித்திய யௌவனம். அப்புறம் சத்ருநாசம், பூமியில் நமக்கு எனிமீஸ் இருக்கும், சத்ருக்கள் இருக்கும். நம்மளோட வாழ்க்கையில் உண்டாகப்பட்ட வெற்றி எல்லா விதத்திலுள்ள வளர்ச்சியையும் பார்த்து ஜலசையினால நமக்கு நாசம் வர வேண்டும் அப்படின்னு நினைக்கப்பட்ட சத்ருக்கள் நிறைய இருக்கும். சத்ரு இல்லாத யாருமே பூமியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, அப்படித்தான் எனக்கு தோணுது. அப்ப அந்த சத்ரு இல்லாத அவஸ்தை உண்டாக வேண்டும். நமக்கு சத்ருவாரும் இல்லை. இப்ப என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு சத்ருவாரும் இல்லை. ஆனால் என்னே சத்ருவாக ஒருவன் நினைச்சால் அவனுக்கு நாசம் உண்டாக வேண்டும். எனக்கு சத்ருவாக யாரும் இல்லை, ஆனால் என்னை சத்ருவாக ஒருவன் நினைக்கிறது என்றால் அவனுக்கு நாசம் உண்டாக வேண்டும். அதுதான் இங்கே சத்ரு நாசம். நம்மளே யார் சத்ருவாக நினைக்கிறதோ அவன் உருப்படக்கூடாது சுருக்கமா. ரெண்டாவது, ராஜயோகமும் தெய்வ அனுகிரகமும் உள்ள பின்தலைமுறை சந்தானங்கள். இன்னைக்கு பாருங்கோ, நம்ம மதத்தில், அதாவது ஹிந்து மதத்தில், ராஜயோகம் இருக்கக்கூட குழந்தைகள் இருக்கு, ஆனால் தெய்வானுகிரகம் உள்ள குழந்தைகள் ரொம்ப கம்மி தான். இப்போ ஒரு ஓல்டேஜ் ஹோமில் போய் பாருங்கோ, அங்கே அதிகம் பேர் இருக்கிறது ஹிந்துக்கள் தான். ஏன், இந்த தெய்வ அனுகிரகம், தெய்வ சிந்தை, மாதாபிதாக்கள் என்ற அந்த எண்ணம் ஒன்றும் குழந்தைகளில் கிடையாது. எப்படியாவது படிக்கிறோம், ஒரு உத்தியோகம் வாங்கியாச்சு, லவ் பண்ணியும் அல்லாமல் ஒரு கல்யாணம் பண்ணியாச்சு, அப்பா அம்மாவா வயசாகி போச்சு, முதியோர் இல்லத்துக்கு விட்டாச்சு. இதுதான் இந்த தலைமுறை. அப்போது குழந்தைகள் உண்டாக வேண்டும், அது ராஜயோகம் உள்ளவராக இருக்க வேண்டும், ப்ளஸ் தெய்வானுகிரகம் உள்ள ஒரு தலைமுறை உண்டாக வேண்டும். அது கண்டிப்பாக நமக்கு தேவையுள்ள விஷயம்தான். அப்போ அது நமக்கு இந்த யாகத்திலிருந்து கிடைக்கிறது. அதுக்கப்புறம் பாவசாந்தி, பாவம். நம் எப்பவுமே எல்லா மனுஷரும் தெரிஞ்சும் தெரியாமலும் பாவம் செய்து கொண்டே தான் இருக்கிறது. தெரிஞ்சும் தெரியாமலும் நம்மள் எப்பவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்து கொண்டே தான் இருக்கிறது. அப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, டெய்லி நம்ம பால் குடிக்கும் இல்லையோ, பால் குடிக்கும், இல்லை டீ குடிக்கும், காஃபி குடிக்கும். அந்த டீ காஃபி பால் எதாக இருந்தாலும் அதில் வந்து பால் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த பால் உண்மையிலே நமக்குள்ளது இல்லை, அது பசுவு அதோட குட்டிக்கு கொடுக்க வேண்டியது தான். பால் மனுஷனுக்காக உள்ளது இல்லை. இந்த பால் கறக்கப்பட்டவன் என்ன பண்ணுறாங்க, பசுவை கட்டி போட்டு வளர்த்துறாங்க. அதுக்கு இஷ்டப்படி உள்ள போஜனம் கிடைக்கிறது இல்லை, ஆகாரம் கிடைக்கிறது இல்லை, அதுக்கு இஷ்டம் மாதிரி ஜலம் கிடைக்கிறது இல்லை, அது விரும்புகிற மாதிரி அதுக்கு குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாது, குட்டிக்கு பால் கொடுக்க முடியாது, எங்கே கறந்துட்டு வர்றாங்க. அப்போ கேட்கும், நம்ம இதொன்னும் பண்ணுறது இல்லையா, அவன் தானே பண்ணுறான், பசுவை வளர்த்தப்பட்டவன் தானே பண்ணுறாங்க அப்படின்னு. பசுவே வளர்த்தப்பட்டவன் எதுக்கு இது பண்ணுறான், நீ பால் வாங்கும் அதனால தானே இல்லையா, இந்த பால் கொண்டு வந்து கொடுத்தா நீ அது வாங்கும் அதனால தான் அவன் இப்படியெல்லாம் பண்ணுறான். அப்போ இன்டைரக்டாக அந்த பசுவுக்கு நம்ம துரோகம் தான் செய்கிறோம். அப்போ அது பாவம் தான். இதே மாதிரி தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய நம்ம தினமும் பாவம் செய்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போ காலையில் நீங்கள் குளித்து நல்ல வாசனை உள்ள சோப்பெல்லாம் போட்டு நல்லா குளித்து நேற்றுக்கே வாஷ் பண்ணி அயன் பண்ணி வச்ச ஒரு ட்ரெஸ் இல்லை, ஒரு புது ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஆஃபீஸில் போயாச்சு. ஏசி ரூமில் இருந்து தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, வெயில் காற்று ஒன்றும் உங்களை வாட்டுறதில்லை. அப்படி இருந்தாலும் ஈவினிங் ஆகும்போது உங்களோட உடம்பு நாற்ற வடிக்கும் இல்லையா, துர்நாட்டம் வரும், அந்த வேர்வை நாட்டம் வரும். அப்போ ஈவினிங் வீட்டில் வந்துட்டு புத்தி உள்ளவன், அறிவுள்ளவன், சுத்தம் உள்ளவன் மறுபடியும் குளிப்பாங்க, அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாகும். அப்போது அந்த உடம்பிலே இந்த மாலின்யம் அழுக்கு உண்டாகிற மாதிரி அது உள்ளிலே இருக்கும், வெளியிலே வரும்.
பாக்கியமாக அதாவது புறமே உண்டாகப்பட்ட அந்த வேர்வே துர்நாட்டம் மாதிரி உள்ளேயும் கொஞ்சம் அழுக்கு ஸ்டோர் பண்ணத்தான் செய்யும், எல்லாம் வெளியேற்றணும், அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாகிறது சுத்தமாகிறது. அதே மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம நினவும் பாவம் செய்து கொண்டே இருக்கிறது, அதுக்கு நினவும் டெய்லி அதுக்குள்ள பரிகாரம் பண்ணித்தான் ஆக வேண்டும். அக்னிஹோத்திர யாகம் செய்யும் பொழுது அதுக்குள்ள பரிகாரம் ஆகிறது. அது மட்டுமா, புண்ணிய சித்தி, நமக்கு புண்ணியம் உண்டாகும். ஏன் புண்ணியம் உண்டாகிறது என்றால், தேவயஜம் ஆகிய அக்னிஹோத்திரம் உலக நன்மைக்காக நம்ம செய்கிறோம். உலக நன்மைக்கு என்று நம்ம பண்ணலையே, நமக்காகத்தான் பண்றோம். ஆனால் இன்டைரக்டாக நம்மளை விட உலகத்துக்கு அது நிறைய நல்ல விஷயங்கள் செய்யப்பட்ட யாகம் தான் அக்னிஹோத்திரம். இப்போ நீங்கள் ஒரு சுதர்சன ஹோமம் பண்ணியாச்சுன்னா அது உங்களுக்கு மட்டும்தான், உங்களோட பேரு நட்சத்திரப்படி பண்ணுறாங்க. ஒரு சண்டி ஹோமம் பண்ணுறாங்க, அதே மாதிரி எந்த யாகமாக இருந்தாலும் அது உங்களுக்காக, உங்களோட பேரு நட்சத்திரம் ப்ளஸ் உங்கள் ஃபேமிலிக்காக பண்ணுறோம். ஆனால் அக்னிஹோத்திர யாகம் அப்படி இல்லை, உங்களோட பேரு நட்சத்திரப்படி பண்ணுறதாயிருந்தாலும் அது லோக நன்மைக்காக செய்யப்பட்டது. அடுத்ததாக தேவ பிரீதி, தேவன் வேற தெய்வம் வேற. அக்னிஹோத்திர யாகம் கொண்டு தேவன்மார்களுக்கு நம்ம தினமும் போஜனம் ஆகாரம் கொடுக்கறது, அப்போ என்னாகும், அந்த தேவன்மார் ரொம்ப சந்தோஷிக்கும். எப்பவும் அப்படித்தானே, நம்ம யாருக்காவது தினமும் போஜனம் கொடுத்தாச்சினால், ஆகாரம் கொடுத்தாச்சினால், அவங்க நம்மகிட்ட ரொம்ப அன்பா பாசமாக நடப்பாங்க இல்லையா. அது இந்த மிருகங்களுக்கு கூட அப்படித்தான். இங்கே ஒரு பையன் இருக்கா, என் கூட இருக்கப்பட்ட பையன், ஏதோ ஒரு பூனை இங்கே வந்தாச்சு, அவன் அதுக்கு டெய்லி சாப்பாடெல்லாம் கொடுக்குறோம். அந்த பையன் பின்னாடியே இந்த பூனை அலைஞ்சிட்டே இருக்கும். அவன் எங்கே போகிறதோ அங்கே எல்லாம் இந்த பூனை போய்கிட்டே இருக்கும். இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டா அது வரும், போ அப்படின்னு கூப்பிட்டா அது போகும். குழந்தைகளே மாதிரி அந்த பூனை என்ன பண்ணலாம், இவங்கிட்ட செயல்படுறாங்க இந்த பையன்கிட்ட. அப்போ ஏன் இவர் காட்டப்பட்ட அந்த அன்பு, இவர் கொடுக்கப்பட்ட அந்த ஆகாரம், அதுதான் காரணம். நான் ஆச்சாரியன், நான் கூப்பிட்டாலும் இந்த அந்த பூனை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். அப்போது மந்திர தந்திரங்கள் அல்லையே அங்கே வேண்டியது, அதாவது பசிக்கப்பட்டவனுக்கு உபதேசம் தேவையில்லை, அவனுக்கு ஆகாரம் தான் கொடுக்கணும். அந்த பையனுக்கு அது தெரியுது, அவன் அது கொடுக்கறது, அதனால அந்த பையன்கிட்ட அது அன்பாக பாசமாக இருக்காங்க. அப்போ அதே மாதிரி அந்த தேவன்மார்களுக்கு நம்ம தினமும் அக்னிஹோத்திர யாகத்தில் ஹவிஸ் அர்ப்பிக்கும் பொழுது, அதாவது நெய் அர்ப்பித்து யாகம் பண்ணும் பொழுது, தேவன்மார்களுடைய 33 கோடி தேவன்மார்கள் இருக்குது, அவருடைய சம்பூர்ண அனுகிரக சித்தி உண்டாகும் யாகம் செய்யப்பட்டவனுக்கு, ப்ளஸ் அந்த வையகத்துக்கும் அந்த அனுகிரக சித்தி உண்டாகிறது. அதாவது இப்போ ஒரு இருட்டு, அந்த இருட்டில் ஒரு பல்பு போட்டால், சுவிட்ச் போட்டால், பல்பு எரியும் போது அந்த வெளிச்சம் அவனுக்கு மட்டும் இல்லையா, அங்கே இருக்கப்பட்டவருக்கு எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லையா, அப்படி தானே. அதே மாதிரி ப்ளஸ் தெய்வ அனுகிரகம், ஏனென்றால் தெய்வம்தான் இது சொன்னது. தேவயஜம் செய்ய வேண்டும், பஞ்சமகா யஜ்யம் செய்ய வேண்டும் என்று சொன்னது சிருஷ்டிகர்த்தாவாகிய தெய்வம்தான், பிரம்மதேவன் தான். பிரம்மதேவன் யாரு, சிருஷ்டிகர்த்தாவாய தெய்வம். அப்போ தெய்வம் சொன்ன வழி நம்ம கேட்கும் பொழுது, தெய்வ வாக்கு நம்ம அனுசரிக்கும் போது, தெய்வத்துக்கு நம்ம கிட்டே ஒரு இஷ்டம் உண்டாகும், ஒரு பிரீதி உண்டாகும். ஸோ தெய்வத்தோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். அடுத்தது லோகசாந்தி, உலகத்தில் சாந்தி உண்டாகும், சமாதானம் உண்டாகும். அடுத்தது வளமுள்ள வையகம், உலகம் வளமுள்ளதாக இருக்கும், கரெக்டாக மழை பெய்யும், அன்னம் விளையும். அதாவது வையகம் வளமுள்ளதாக இருக்க வேண்டுமானாலே தேவ பிரீதி இருக்க வேண்டும், மழை பெய்ய வேண்டும். அப்படி அந்த தேவயஜமாகிய யாகம் பண்ணும்பொழுது வளமுள்ள வையகம் வளமுள்ளதாகும். அடுத்தது சர்வபூத ஐக்கியம், எல்லா ஜீவஜாலங்களும் நம்மளோடு அன்பும் பாசமும் உள்ளதாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க பழைய காலங்களில் இந்த நாடகங்களில் சினிமையில் எல்லாம் நீங்கள் கூட நீங்கள் பார்த்துருக்கோம், இல்லாமல் பழைய காலத்து நம்ம இல்லை இல்லையா, இப்போ தானே இருக்கோம். அப்போ நாடகம் சினிமையில் எல்லாம் ரிஷிமார்கள் இந்த யாகம் பண்ணிட்டு இருப்போம், அக்னிஹோத்திர யாகம் தான் அது, பார்த்துருக்கீங்க இல்லையா, சினிமா நாடகங்கள்ல எல்லாம் ரிஷிமார்கள் யாகம் பண்ணிட்டு இருக்கும், அது அக்னிஹோத்திர யாகம் தான்.
அந்த நேரத்தில் காட்டு மிருகங்களாக இருக்கப்பட்ட பயங்கர மிருகங்கள் அனிமல்ஸ் சிங்கம் கரடி புலி இவங்க எல்லாம் வந்து யானை இவங்க எல்லாம் வந்துட்டு யாகம் நடக்கப்பட்ட இடத்துல வந்து பக்கத்துல அப்படியே படுத்து பார்த்துட்டே இருப்போம். அதுக்கு என்னன்னா எல்லா பூதங்களும் எல்லா ஜீவஜாலங்களும் நம்ம கிட்ட அன்பா பாசமா இருக்கும் என்ற அர்த்தம். அதுதான் சர்வபூத ஐக்கியம். அப்புறம் த்ரிகால ஞானம். ரிஷிமார்களுக்கெல்லாம் இருந்தது. நித்தியமும் யாகம் செய்யப்பட்ட ரிஷிமார்களுக்கெல்லாம் கடந்த காலத்தில் என்ன நடந்தது, இப்ப என்ன நடக்கிறது, வரும் காலத்தில் என்ன நடக்கும், இதுதான் த்ரிகால ஞானம். அந்த த்ரிகால ஞானம் தரப்பட்டதும் அக்னிஹோத்திர யாகம்தான் பிளஸ் சாந்த மிருத்யு. அது ரொம்ப முக்கியம். மண்ணில் பிறந்த நம்ம எல்லாரும் இறந்து தான் ஆக வேண்டும். பிறந்தால் இறந்து தான் ஆக வேண்டும், அதுல மாற்றமே இல்லை. அவதாரங்கள் கூட மண்ணிலே இறந்து தான் போயிருக்காங்க, நேர சொர்க்கத்துக்கு ஒண்ணு யாரும் போகலை, இறந்தாச்சு. அப்போ சிலவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்து போறாங்க. ஹாஸ்பிட்டலில் படுத்து இல்லை வீட்டில் படுத்து படுத்த படுக்கையிலே வருஷக்கணக்காக மாதக்கணக்காக படுத்து அவரும் கஷ்டப்படுறாங்க. அவரை பார்க்கப்பட்ட ஓ எப்படியாவது இது முடிஞ்சா போதுமா இருந்தது அப்படி நினைப்பாங்க. பணமும் செலவு பண்ணுறாங்க, பல பேரோட சாபத்துக்கு இடையாக்குறாங்க. இப்படி ஒன்றும் வரக்கூடாது, சாந்தமாக இருக்கணும். அதாவது நம்ம நைட்டில் தூங்க போகிறோம் இல்லையா, சந்தோஷமாக இப்போ போய் படுக்கிறோம். எந்த நேரத்தில் தூங்குறதுன்னு நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாமலே அந்த தூக்கம் நம்மளை வந்து இழுத்துட்டு போறாங்க. நம்ம தூக்கத்தில் விழுந்து கொண்டு தூங்குறாங்க இல்லையா. அப்ப அந்த தூக்கம் நம்மளை எப்படி பாதிக்கிறதோ அதே மாதிரி சாந்தமா மிருத்தி உண்டாக வேண்டும், மரணம் உண்டாக வேண்டும். கஷ்டப்படாமலும் கஷ்டப்படுத்தாமலும் ஒரு மிருத்தி உண்டாக வேண்டும், மரணம் உண்டாக வேண்டும். அடுத்ததாக சொர்க்கவாசம். மரணத்துக்கு அப்புறம் மிருத்யுவுக்கு அப்புறம் மரணத்துக்கு அப்புறம் நம்மளுடைய ஆத்மாவுக்கு சொர்க்கத்தில் போய் சந்தோஷமாக வாழ வேண்டும். எல்லா விதத்தில் உள்ள சர்வ விதத்தில் உள்ள ஆனந்தமும் அங்கே ஆத்மாவுக்கு கிடைக்க வேண்டும். அது இங்கே நாம் செய்யப்பட்ட பாப புண்ணியங்களை பேசி செய்துதான் சொர்க்கமும் நரகமும் நமக்கு கிடைக்கிறது. சொர்க்கத்தில் போகப்பட்ட எல்லாருக்கும் ஒரே கேட்டகரியிலே அல்ல அங்கே வாழ்க்கை கிடைக்கிறது. அதே மாதிரி நரகத்தில் போகப்பட்டவருக்கு ஒரே மாதிரி இல்லை, அவர் செய்த பாப புண்ணியங்களை பேஸ் பண்ணி நரகத்திலேயும் தனித்தனி இடங்கள் இருக்கு, அதே மாதிரி சொர்க்கத்திலேயும் தனித்தனி உள்ள சௌபாகியங்கள் கிடைக்கும். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த வேதசாஸ்திரங்களையும் சொல்லாத ஒரு விஷயம்தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். நம்ம இப்போ எப்படி இங்கே வாழுகிறதோ, சுகபோகங்கள் அனுபவிக்க வேண்டுமானால் உடம்பு இல்லாமல் அனுபவிக்க முடியுமா, முடியாது இல்லையா. இதே மாதிரி மரணத்துக்கு அப்புறம் அங்கே நமக்கு ஒரு உடம்பு கிடைக்கிறது உண்டு. அந்த உடம்பு இருந்தால் மட்டும்தான் நமக்கு சுகபோகங்கள் அனுபவிக்க முடியும். இது இந்த கிரந்தங்கள் எழுதப்பட்ட ஆச்சாரியன்மார் மறந்து போயிருக்கிறதோ என்னவோ. ஆத்மாவுக்கு சுகம், ஆத்மாவுக்கு சுகம் அப்படி. ஆத்மாவு என்றால் அதுக்கு அது அரூபி, ரூபம் இல்லாதது. ரூபம் இல்லாதது எப்படி சுகபோகங்கள் எல்லாம் அனுபவிக்க முடியும் இல்லையா. அப்போது நமக்கு அங்கே இதே மாதிரி இங்கே எப்படி வாழ்கிறதோ இதே மாதிரி உடம்போடு கூடி உள்ள ஒரு வாழ்க்கை தான் நமக்கு சொர்க்கத்தில் கிடைக்கும். அங்கே எல்லா விதத்தில் உள்ள சுகபோகங்களும் நமக்கு அங்கே கிடைக்கும். அதுதான் பூமியில் வந்து ஏற்கனவே சொன்ன 120 வயசு வரைக்கும் தான், ஆனால் சொர்க்கத்திலே 2000 வருஷம் வரைக்கும் ஒரு ஆத்மாவுக்கு வாழலாம் அப்படித்தான் ஹிந்து வேத சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கிறது. ரொம்ப ஒரு லாங் பீரியடு, மேக்சிமம் 2000 வருஷம். அதுக்கப்புறம் மறுபடியும் புனர் ஜெனிச்சு தான் ஆக வேண்டும். பகவத்கீதையில பகவான் ரொம்ப சொல்லியிருக்கு அர்ஜுனன் கிட்ட, ஹே அர்ஜுனா, இதுக்கு முன்னே நீ இங்கே பிறந்திருக்கு பூமியில, நானும் பிறந்திருக்கு, உனக்கு அது ஞாபகம் இல்லை ஆனால் எனக்கு அது ஞாபகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அவங்களே புனர் ஜெனிச்சாங்க, அப்போ பின்ன மனுஷன் புனர் ஜெனிக்காதா, கண்டிப்பாக புனர் ஜெனிக்கும். அப்போது பகவத்கீதையை படித்தாச்சுனால், உபனிஷத்துகள் படித்தாச்சுனால், நீ பரப்பிரம்மத்தில் லேக்கலை அப்படி எல்லாம் சொல்கிறது உங்களை ஏமாத்துறது தான். ஒன்று அவங்க உங்களை ஏமாத்துறாங்க, இல்லைன்னா அவன் மூடனாக இருக்கு, சரியாகவே அந்த விஷயங்கள் அவனுக்கு புரியவில்லை, அதுதான் அதுக்கு காரணம். மண்ணில் ஜெனிச்சால் மரணம் நிச்சயம், மரணம் உண்டாயால் கண்டிப்பாக புனர் ஜெனிச்சும் ஆக வேண்டும். பாருங்க, சூரியன் இன்னைக்கு அஸ்தமிக்கிறாங்க,
உதிக்கப்பட்ட சூரியன் கண்டிப்பா அஸ்தமித்து தான் ஆக வேண்டும். அஸ்தமிக்கப்பட்ட சூரியன் தான் மறுபடி நாளைக்கு உதிக்கிறது. இதே மாதிரி மனுஷனோட ஜனனம் மரணம் புனர்ஜன்மம் இப்படி ஆவர்த்தித்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் இந்த புனர்ஜென்மம் என்று சொல்லப்பட்டது மற்ற மதங்களில், ஹிந்து மதங்களில் அல்லாத மற்ற மதங்களில் புனர்ஜென்மத்தை பற்றி சொல்றதில்லை. அவர் அது நம்புறதில்லை. அது ஒரு மூடத்தரம்தான், நம்பாம இருக்கிறது. ஏனென்றால் நான் கேட்கிறேன், இப்போ ஒரு 1000 ஜனங்களே எடுக்கிறேன், அதாவது என்னோட கூட படித்த ஒருவன் அப்படி சொல்லக்கூடாது, ஒருவர். இப்போ அவர் ஒரு புரோகிதனா, கிறிஸ்டியன் புரோகிதன் ஆக ஒரு சர்ச்சிலே இருக்கிறார், ரோமன் கேத்தலிக், அதாவது ரோமன் கேத்தலிக் புரோகிதன் எல்லாம் ஆகணும்னா சும்மா ஆக முடியாது, 14 வருஷம் படிக்கணும், அந்த தெய்வ சாஸ்திரங்கள் படிக்கணும், பிளஸ் அவனுக்கு டிகிரி இருக்கணும். பிஎஸ்சி படித்து முடிச்சுட்டு தான் இவர் போய் அந்த டிகிரி எல்லாம் எடுத்து அப்படி இருக்கிறார். ஒரு நாள் நான் அவரை போய் பார்த்தேன். அப்போ அந்த மாசம்னா அந்த நடக்கப்பட்ட அந்த என்ன சொல்லலாம், அந்த ப்ரேயர், சர்ச்சில் நடக்கப்பட்ட ப்ரேயர். அப்போது அது ஒரு 2 மணி நேரம் இருந்தது தோணுதோ, நானும் கொஞ்சம் வெளியில் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் இவர்கிட்ட போய் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது, அப்போ சர்ச்சு மாதம் முடித்து வெளியில் நிறைய பேர் வந்தாங்க, அப்போ ஒரு 100 பேர் அங்கே இருக்கும்னு தோணுது. அந்த நேரத்தில் எப்படியோ பேசும்பொழுது இந்த புனர்ஜென்மத்துக்கு அந்த பேச்சுவார்த்தை வந்துடுச்சு. அப்போ புனர்ஜென்மம் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு அவர் சொன்னார். அதுலெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, புனர்ஜென்மம் அதெல்லாம் சும்மா அப்படி. நான் கேட்டேன், அப்போ புனர்ஜென்மம் இல்லை என்றால் ஏசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு அப்புறம் வருவோன்னு சொல்லியிருக்காங்களே, அது புனர்ஜென்மம் தானே? அவர் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், 2000 வருஷத்துக்கு அப்புறம் வரும், மறுபடியும் வரும்னு சொல்லியிருக்காங்க, நீங்களும் அதை எதிர்பார்க்கிறாங்க. தோ இயேசு வருகிறார் என்று பல இடங்களில் எழுதி வச்சிருக்கே, அது புனர்ஜென்மம் தானே அது காட்டுறது? அது ஒன்று. சரி, ரெண்டாவது நான் கேட்குறேன், இவங்க எத்தனை பேர் இருக்கு? அவர் வெளியில் பார்த்துட்டு, அப்போ ஒரு மேடையில் நிற்கிறோம் நாங்கள், வெளியில் பார்த்துட்டு அவர் சொன்னார், என்ன விஷயம்? இல்லை சொல்லுங்கள் ப்ளீஸ். அப்போ அவர் சொன்னார், அவர் என்ன, நாங்கள் காஸ்மேட்டாக இருந்தால் கூட என்ன சுவாமின்னு கூப்பிடும், நான் அவர் ஃபாதர் அப்படின்னு தான் அந்த மரியாதை கொடுத்து தான், அந்த ஸ்தானத்துக்கு மரியாதை கொடுத்து தான் பேசுகிறோம். அப்போ அவர் சொன்னார், ஒரு 100க்கு மேல் ஆள் இருக்கும். சரி, இந்த 100க்கு மேல் இருக்கப்பட்ட ஆளுகளில் இவர் இறந்து போயாச்சுன்னா எத்தனை பேர் சொர்க்கத்துக்கு போகும், எத்தனை பேர் நரகத்துக்கு போகும்? இதென்ன கேள்வி, அதை எப்படி சொல்ல முடியும்? இருந்தாலும் சொல்லுங்க, குத்து மதிப்பாக ஒன்று சொல்லுங்க அப்படின்னு. இந்த 100 பேர் இறந்து போயாச்சுன்னா ஒரு 10 பேர் சொர்க்கத்துக்கு போகும், பேலன்ஸ் 90 பேர் நரகத்துக்கு தான் போகும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த க்வெஸ்சன், மனுஷனே சிருஷ்டிக்கப்பட்டது யார்? அவரிடம் கேட்டேன், மனுஷனே சிருஷ்டிக்கப்பட்டது யார்? இதென்ன கேள்வி, தெய்வம்தான் தானே? தெய்வம்தான், சந்தேகம் இல்லையே? இல்லை. அப்போ தெய்வம் இந்த மனுஷனே சிருஷ்டிச்சுட்டு 100 பேரை படைச்சிட்டு சிருஷ்டிச்சுட்டு 10 பேரை சொர்க்கத்துக்கும் 90 பேரை ஏன் நரகத்துக்கும் அனுப்ப வேண்டும்? நரகம் என்று சொல்லப்பட்டது பகவானோட ஆப்போசிஷன் இல்லையா, எதிர்கட்சி இல்லையா, பிசாசுக்கள் வாழ்ற இடம். தெய்வம் மனுஷனே சிருஷ்டிச்சு ஏன் பிசாசுக்களுக்கு இப்படி கொடுத்துட்டே இருக்கு? தெய்வம் என்ன உடனே, நான் மூடனா? அப்ப அவர் சொன்னார், இன்னைக்கு எனக்கு பேச டைம் இல்லை, நிறைய உட்கார்ந்து பேச வேண்டியது இருக்கு, இன்னொரு நாள் பேசலாம் அப்படின்னு சொன்னார். அப்ப நான் எதுக்கு போய் இதை சொன்னேன் என்றால், யோசிச்சு பார்த்தா தெரியும், கண்டிப்பா புனர்ஜென்மம் என்று இருக்கத்தான் செய்யுது. பகவத்கீதையில ரொம்ப கிளியராகவே பகவானே அதை சொல்லியிருக்கிறது. அப்போ சொர்க்கத்தில் நமக்கு வாழ்க்கை கிடைக்கும், அதுக்கப்புறம் சுபயோனி புனர்ஜென்மம். சுபயோனி புனர்ஜென்மம் அப்படின்னா, நல்ல ஒரு குடும்பத்தில் ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியத்தோட பாக்கியமுள்ள ஜாதகத்துடன் பிறக்கும் என்ற அர்த்தம். அதுதான் சுபயோனி புனர்ஜென்மம். வேணுமோ வேண்டாமோ? இப்போ சிலவங்க பாருங்கோ, ஏழை குடும்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு பிறந்து அந்த காலம் வரை, சத்தியமாக சொல்கிறேங்க, உடம்பிலே தான் மனுஷனாக இருக்குமே தவிர அறிவிலே மிருகதுல்யமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. எந்த அறிவும் இருக்காது, என்ன சொன்னாலும் புரியாது, பார்த்தா மனுஷன் அப்படி இருக்கும். அப்படி இல்லை, அடுத்த ஜென்மம் நல்ல குடும்பத்தில், அறிவுள்ள குடும்பத்தில், எல்லா பாக்கியமும் உள்ள குடும்பத்தில் ராஜயோக சித்தியுடன் பிறக்க வேண்டும். அதுதான் சுபயோனி புனர்ஜென்மம். அப்போ இதுதான் 20
அனுகிரகங்கள், அதாவது துவாதசானுகிரகங்கள். இது எப்படி நமக்கு கிடைக்கிறது? இதுல எதுதான் உங்களுக்கு வேண்டாம் சிந்திச்சு பாருங்களேன். மனுஷனாக இருக்கப்பட்டவனுக்கு இதுல ஏதாவது ஒன்று வேண்டான்னு சொல்ல முடியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ கையில வெண்ணையை வச்சு கொண்டு தான் நெய்யை தேடி நம்ம அலைஞ்சுட்டே இருக்கும். இவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கப்பட்ட அந்த யாகத்தை விட்டுட்டு தான் ஒவ்வொரு ஆச்சாரியன்மார் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வழிகள் தேடி மனுஷன் மூடத்தரமாக அலைஞ்சு கொண்டே இருக்கிறது. ஜெகத்மாதா பகலாமுகி அம்மையின் அனுகிரகத்தால் நான் சொன்னது உங்களுக்கு புரியட்டும் என்று மகாதேவியுடன் பிரே பண்ணுறேன். சர்வாபீஷ்டம் சாதய சாதய கிரீமோம் ஸ்வாஹா.